வெள்ளப்பெருக்கு காரணமாக கும்பகோணம் மாநகராட்சி நீரேற்று கிணறுகள் மூழ்கியதால் நகர மக்களுக்கு குடிநீர் விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் அமைக்கப்பட்ட 9 கிணறுகள் மூலம் 2 தலைமை நீரேற்று நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. சமீபத்திய கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பெரும்பாலான கிணறுகள் மூழ்கியதால் அதிலிருந்த மோட்டார்கள் இயங்கவில்லை. இதன் காரணமாக தற்போது நாள் ஒன்றுக்கு சுமார் 1,60,00,000 லிட்டர் தண்ணீர் மட்டுமே விநியோகிக்கப்படுகிறது. எனவே குடிதண்ணீர் தேவை உள்ள பகுதிகளில் டேங்கர் லாரிகளை கொண்டு குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் மாநகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே அடிக்கடி குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுகிறது. இப்போ வந்து கும்பகோணம் மாநகராட்சி அதிகாரி என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, கொள்ளிடத்தில் போகக்கூடிய வெள்ளத்தின் காரணமாக குடிதாங்கி பகுதியில் மின் மோட்டார் பழுதடைந்துருச்சு, அதனால் கும்பகோணம் பகுதியில் இனி குடிநீர் விநியோகம் இருக்காது என்று அறிவிச்சிருக்காங்க. இது வந்து கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே கும்பகோணம் பகுதி மக்கள் குடிநீர் தட்டுப்பாடோட அவஸ்தப்பட்டுருக்காங்க. இந்த சூழலில் இப்போ சொட்டு தண்ணி கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து 900,000 கனடி வந்து கடலில் போய் கலந்துட்டுருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் பார்க்கும்போது சரியான நடவடிக்கை இல்லை. உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் கும்பகோணம் நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு குடிநீர் வசதியை போர்க்கால அடிப்படையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கும்பகோணம் வாசிகள் சார்பாக கோரிக்கை முன்வைக்கிறார்.